வணக்கம், இது அரண்சை, நான் தேவாபாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேருக்கும் ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வந்துச்சு. அந்த உத்தரவினுடைய முழு தகவல்கள் நேற்று மாலை தான் வெளியானது, அந்த ஜட்மெண்ட் காப்பி. அதில் பல்வேறு காரணிகள் முன்வைக்கப்பட்டிருந்தது, ஜாமீனுக்கான காரணம் என்ன, அதை தாண்டி பள்ளிக்கு நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை, பள்ளி வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபடலை, நடந்தது கொலை கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட்டினுடைய முழு விவரத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம அனலைஸ் பண்ணதில் நம்ம பார்க்குற முக்கியமான விஷயமா இருக்கிறது ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு ரீசன்னால தான் ஜாமீன் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, மாணவியுடைய தோழிகள் வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க நீதிமன்றத்தில், விழுப்புரம் நீதிமன்றத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலே அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படின்ற செய்தியை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்துருப்போம். அது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்கு பள்ளிக்கு ஜாமீன் கிடைக்க. இரண்டாவது, ஜிப்மனுடைய ஆய்வு முடிவுகள், ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டமையும் செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்தையும் ரெண்டத்தையும் ஆய்வு பண்ணி ஜிப்மர் குழு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதுவும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அது மாணவி கேட்டிருந்தாங்க, மாணவி கிடைக்கல, செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஜிப்மர்னுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட் வந்து கையில் கிடைக்கல, அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது, அது உயர்நீதிமன்றத்துக்கும் போச்சு. இந்த ரெண்டு விஷயம் தான், ஜிப்மர்னுடைய ஆய்வு முடிவுகளும் மாணவியினுடைய தோழிகள் அவங்க கூட படித்த 2 மாணவர்கள் அவங்க கொடுத்த வாக்குமூலம் தான் ஜாமீனில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த ஜட்மெண்ட்டை நம்மளால் படித்து பார்க்கும்போது உணர முடியுது. அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வழக்கினுடைய விசாரணையில் பள்ளி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் முன்வச்ச வாதம் அப்படின்றது, மாணவி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, மாணவிக்கு வந்து படிக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது, கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிறது ஒரு சிக்கல் இருக்குது, கெமிஸ்ட்ரி டீச்சர் அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, படிக்க சொல்கிறாங்க, அதை அவங்களோட நிற்காமல் அவங்க அவங்கள திட்டுறாங்க. அதை தாண்டி அங்கே இருக்கிற மேக்ஸ் டீச்சர் அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க இவங்க ஒழுங்காக படிக்கல அப்படின்ற அந்த காரணத்தை சொல்கிறாங்க. மேக்ஸ் டீச்சர் தான் ஹாஸ்டலினுடைய வார்டன் கிருத்திகா, அப்போது அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்னால மன உளைச்சலுக்கு உள்ளான மாணவி 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க, அப்படி தான் மரணம் அடைகிறாங்க. மரணம் அடைஞ்சவனையும் இதை மூடி மறைக்கிறதுக்கான எந்த வேலையிலையும் பள்ளி இறங்கலை. உடனடியாக நாங்கள் மாணவியினுடைய பெற்றோர்கிட்ட நாங்கள் தெரிவித்தோம், அடுத்த 30 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க உயிர் போன அப்புறம் நாங்கள் அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய பாடியை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது, அதன் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்களெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து அவங்க தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பள்ளி தரப்பில் முன் வச்சுருந்தாங்க. பள்ளியினுடைய செக்ரட்டரி சாந்தி, அந்த பள்ளி கலவரமாகும் போதே அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இதுக்கான முழு பொறுப்பும் வந்து மாணவியினுடைய தாயார் தான் காரணம், செல்வி தான் காரணம் அப்படின்றத அவங்க முன்மொழிஞ்சிருப்பாங்க. அந்த வீடியோ கூட சமூக வலைதளங்கள்லாம் வைரலாச்சு. அதை தான் இந்த வழக்கறிஞரும் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த பள்ளியில் நடந்த அந்த கலவரத்துக்கு தாயார் தான் காரணம், அவங்க தான் இன்ஸ்டிகேட் பண்ணாங்க வைலன்ஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிப்மர்னுடைய ஆய்வு முடிவுகள் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்றது தான் பள்ளி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதமாக இருந்தது. மாணவி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அவங்களுடைய டீம் முன் வச்ச வாதம் அப்படின்றது, இது வந்து கிளியர் கட்டாக ரேப் அண்ட் மர்டர் தான் நடந்திருக்கு. ஏன்னா மாணவி வந்து வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, இந்த ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்க வைக்க படிக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி மாணவியினுடைய உடம்புகளில் நகக்கீரல்கள் இருக்குது, பைட் மார்க்ஸ் இருக்குது, நிறையா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது, எலும்புகள் எல்லாமே உடஞ்சிருக்கு. அவங்க சொல்கிற தீரி 3வது மாடிலேருந்து கீழே வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஆர்டரில் எலும்பு உடையிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் கிடையாது. பெல்விக் போன் உடஞ்சிருக்கு, அது வந்து அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முரணான ஒரு குற்றச்சாட்டு. அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ், இன்னர் கார்மெண்ட்ஸ், அந்த இடத்துல பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி பல சந்தேகமான விஷயங்கள் இருக்குது. இந்த வழக்கில் இன்னும் செக்ரட்டரி சாந்தி மற்றும் கரஸ்பாண்டன்ட் ரவிக்குமாரனுடைய மகன்கள் அவங்க இன்னும் இந்த வழக்கில் விசாரிக்கப்படவே இல்லை. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை முன் வச்சு இது வந்து ஒரு கிளியர் கட் ரேப் அண்ட் மர்டர் தான். அதனால் இவங்களுக்கு கண்டிப்பாக பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றது சங்கர சுப்பு மாணவி தரப்பு வழக்கறிஞர்கள் முன் வச்ச வாதமாக இருந்தது. ப்ளஸ் இவங்க வெளியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக எவிடன்ஸை டேம்பர் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றது அவங்க முன் வச்ச வாதமாக இருந்தது. ப்ளஸ் 2 போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்ஸ்லையும் இருந்த வேரியேஷன்ஸை அவங்க குறிப்பிட்டு காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டமில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருந்தது, செகண்ட் போஸ்ட்மார்ட்டமில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருந்தது, ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ஒழுங்காக நடக்கலை, 2வது போஸ்ட்மார்ட்டமில் பல அன்ஐடென்டிஃபைட் காயங்கள் எல்லாமே செகண்ட் போஸ்ட்மார்ட்டமில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதையும் சங்கர் சுப்பு டீம் மாணவி தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க முன் வச்சிருந்தாங்க. இந்த வழக்கில் இன்டர்வியூன் பண்ண அரசு தரப்பு வழக்கறிஞர் முன் வச்ச வாதம் அப்படின்றது, அவங்களும் ரேப் அண்ட் மர்டர் அப்படின்ற அந்த அக்யூசேஷனை அவங்க வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஜிப்மனுடைய ஆய்வு முடிவுகள் படி ரேப் அண்ட் மர்டர் நடக்கலை. ப்ளஸ் ஆனால் அந்த மாணவிக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சூசைட் லெட்டரை அதை வந்து அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. சூசைட் லெட்டரில் மாணவி இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. இந்த 5 பேருமே மாணவியை ஏதோ ஒரு வகையில் தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. அபட்மெண்ட் டு சூசைட் அப்படின்றதான் அரசு தரப்பில் முன்னெச்சப்பட்ட வாதமானது. அதை தாண்டி அந்த பள்ளியினுடைய பேக்ரவுண்ட் கரஸ்பாண்டன்ட் ரவிக்குமார் அவர் மேலே ஏற்கனவே ஒரு மர்டர் அக்யூசேஷன் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் 2004 மற்றும் 2007 ஆண்டுகளில் மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னணி இருக்கிற சூழலில் எங்களை வெளியே விடுறது அப்படின்றது சரி கிடையாது. வெளியே விட்டால் அவங்க கண்டிப்பாக எவிடன்ஸை டேம்பர் பண்ணுவாங்க, இல்லை இந்த வழக்குக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும் அப்படின்றது அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதமானது. இந்த வாதங்கள் எல்லாத்தையும் கேட்ட நீதிபதி ஏற்கனவே வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ், ஃபைல் பண்ணப்பட்டிருக்க ரிப்போர்ட், ஜிப்மருடைய ஆய்வு முடிவுகள், மாணவியினுடைய தோழிகள் அவங்க கொடுத்த வாக்கு மூலம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த வழக்கை முழுமையாக விசாரித்த நீதிபதிகள் ஒரு துளி எவிடன்ஸ் கூட கிடையாது, ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் கூட கிடையாது இது வந்து ரேப் அண்ட் மர்டர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு அயோட்டோ ஆஃப் எவிடன்ஸ் கூட கிடையாது இது வந்து ரேப் அண்ட் மர்டர்னு நிரூபிக்க. ஏன்னா ஜிப்மருடைய ஆய்வு முடிவுகள் தெளிவாக சொல்லியிருக்கு, ரேப் அண்ட் மர்டருக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செகண்ட் போஸ்ட்மார்ட்டமில் வேரியேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீதிபதிகள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ரேப் அண்ட் மர்டர் அப்படின்ற அந்த சார்ஜ் அவங்க டோட்டலாக டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதற்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. மற்றபடி இந்த உடம்புல ஏற்பட்டிருக்க காயங்கள் எல்லாமே அவங்க மேலேருந்து குதிக்கும் போது அவங்க மரத்தில் இடிபட்டு அப்படி விழுந்திருக்காங்க, அதனால் இந்த மாதிரியான டேமேஜஸ்லாம் ஏற்பட்டிருக்க கூடும். அவங்க சொல்கிற இந்த மாணவி தரப்பில் முன்வைக்கப்பட்ட அந்த அக்யூசேஷன்ஸ்க்கும் அவங்க மரத்துலேருந்து இடித்து கீழே விழுந்த அந்த அக்யூசேஷன் மரத்துலேருந்து இடித்து கீழே விழுந்த அந்த காயத்தினால இதுவும் கொராபரேட் ஆகிடும் அப்படின்றது தான் நீதிபதிகளுடைய பார்வையாக இருக்குது. ரேப் அண்ட் மர்டர் நடக்கவே இல்லை அப்படின்றது நீதிபதிகள் இந்த வழக்கை ஆய்வு செஞ்சதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக அவங்களுடைய சூசைட் தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான சில விஷயங்களையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் மாணவியினுடைய அந்த சூசைட் லெட்டர் அதிலேயே தெளிவாக எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருந்தது படிக்க, கெமிஸ்ட்ரியில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனாங்க, கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறத அவங்களே தங்களுடைய சூசைட் நோட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது கிளியர் கட்டாக அதை பார்க்கும்போது அவங்க சூசைட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது அப்படின்றத நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவிகளுடைய வாக்குமூலம் அது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த வாக்குமூலத்தில் அந்த மாணவிகள் சொன்னதை வச்சு அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம் அப்படின்றது அன்றைய தினம் அதாவது 12ஆம் தேதி இந்த சம்பவம் அன்னைக்கு மிட்நைட் நடக்குது, 13ஆம் தேதி நடக்குது, 12ஆம் தேதி மாணவி இருக்கிறதுக்கு முன்னாடி நாள் அவங்க கிளாஸில் அவங்கள வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு ஈக்குவேஷனை போட சொல்லியிருக்காங்க. நைட்ரிக் ஆசிட் சம்பந்தமான ஒரு ஈக்குவேஷனை போர்டில் எழுத சொல்லி கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்லியிருக்காங்க. அது அந்த மாணவி அதை போடுறதுல சிரமப்பட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. அது அப்போ தான் கெமிஸ்ட்ரி டீச்சர் அந்த மாணவிகிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் டீச்சருக்கு போது இப்படி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. மாணவி வந்து ஒரு ஈக்குவேஷனை போர்டில் எழுத சொல்கிற அந்த பின்னணியில் தான் இந்த மொத்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது நீதிபதி குறிப்பிட்ட விஷயமா இருக்குது. இந்த அன்னைக்கு கிளாஸில் இந்த நைட்ரிக் ஆசிடை எழுத சொன்னாங்க அப்படின்றது தான் மாணவியினுடைய தோழிகள் சமர்ப்பித்த அந்த வாக்குமூலத்துலேருந்து கிடைச்ச தகவலாக இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் தான் கெமிஸ்ட்ரி டீச்சர் அவங்கள அட்வைஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் டீச்சர்கிட்ட போகிறாங்க. இந்த சம்பவம் எல்லாமே நடக்குது. மாணவியுடைய சூசைட் லெட்டரு ப்ளஸ் அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ், ஜிப்மருடைய ஆய்வறிக்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரேப் அண்ட் மர்டர் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்குன்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி அந்த ஸ்கூலில் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் சேர்த்து தொடர்பாக அவங்க குறிப்பிடும்போது இன்றைக்கி மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது எல்லா பெற்றோருக்கும். குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்கணும், ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் வாங்க வைக்கணும், அவங்களை வந்து இன்னும் ஒரு நல்ல காலேஜில் இன்னும் ஹையர் எஜுகேஷனில் சேர்க்கணுன்ற கம்பல்ஷன் எல்லா பெற்றோருக்கும் இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் தன்னுடைய பெண்ணை வந்து இங்கே சேர்த்துருப்பாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். மாணவியினுடைய மரணத்திற்கும் அவங்க வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நீதிபதி இந்த ரீசன்ஸ்லாம் அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் அதோடு நிற்கல, இந்த வழக்கில் இன்னும் பல்வேறு அப்சர்வேஷன்ஸை முன் வச்சுருக்காங்க. அது என்னென்னா, இன்றைக்கி ஒரு பள்ளியை மிரட்டுகிற இல்லை ஆசிரியர்களை பள்ளி மேனேஜ்மெண்ட்டை மிரட்டுற நிலமையிலே இன்றைக்கி பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவியை படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நேச்சுரலான ஒன்று, அதற்கெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்ணால் என்னவா இருக்கும், மாணவியை படின்னு கூட ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடாதா அப்படின்ற அந்த விஷயங்களை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை தாண்டி பள்ளியினுடைய நிர்வாகம் இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கு, இவ்வளோ தூரம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, இத்தனை நாட்கள் அவங்க சிறையில் இருந்திருக்காங்க, ப்ளஸ் அவங்க வந்து டைரெக்டாக இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகலை, இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகிருக்கிறது இந்த இரண்டு பேர் தான், மற்ற மூணு பேர் பள்ளியினுடைய முதல்வர், தாளாளர் மற்றும் செக்ரட்டரி அவங்க இந்த வழக்கில் நேரடியாக இன்வால்வ் ஆகலை. ஆனால் அவங்க இவ்வளவு ப்ரெஷரை அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு பள்ளியில் வந்து படின்னு கூட சொல்ல மாட்டாங்களா, மாணவர்களை படின்னு கூட ஒரு ஆசிரியரால் சொல்ல முடியாதுன்னா இது எங்கே போயிட்டுருக்குன்ற மாதிரியான முக்கியமான கேள்விகள்லாம் நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லாரும் முன்வைக்கிற முக்கியமான வாதம் அப்படின்றது இன்னும் இந்த வழக்கினுடைய விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி தாக்கல் செய்யலை, அதுக்குள்ளே பள்ளிக்கும் இந்த மரணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கிளீன் சிட் கொடுக்கறது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குன்றத பல
அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாடுகள் பலரும் முன் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வெறும் எவிடன்ஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ரேப் அண்ட் மர்டருக்கான அந்த எவிடன்ஸ் இல்லை, அதனால நாங்கள் ஜாமீன் வழங்குறோம், இல்லை இந்த எவிடன்ஸ் இல்லை அதனால பள்ளிக்கு ஜாமீன் வழங்குறோம் அப்படின்ற அளவோட நீதிமன்றத்தோட கருத்தை தெரிவிச்சிருந்தா யாரும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி பள்ளி நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகலை, பள்ளிக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற துணியில் நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை இருந்திருக்கு. அது இங்கே பலராலும் கேள்வி எழுப்பப்பட்டு வருது. இப்போது நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கும் சூழலில் எப்படி இன்னும் நேர்மையான விசாரணையை சிபிசிஐடியால் முன்னெடுக்க முடியும்? ஏன்னா இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. விசாரணையில் இன்னும் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கா, என்ன நடந்தது, இன்னும் பல்வேறு கேள்விகளுக்கான விடை இன்னும் கிடைக்கப்படாமல் தான் இருக்குது. மாணவி கீழே விழுந்தாங்க, பள்ளியினுடைய வாதத்தின்படியே மாணவி மூன்றாவது மாடிலேருந்து கீழே விழுந்தாங்கன்னா ரொம்ப அடிப்படையாக சாதாரணமாக அன்னிலேருந்து இன்றைக்கும் எல்லாரும் எழுப்புகிற அந்த சாதாரணமான கேள்வி, ஏன் அந்த இடத்துல பிளட் இல்லை அப்படின்ற அந்த அடிப்படையான கேள்விக்கு கூட இன்றைக்கு வரைக்கும் விடை தெரியாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கும் சூழலில் நீதிமன்றமே இப்படி ஒரு நற்சான்ற ஒரு கிளீன்ஷீட் அந்த பள்ளிக்கு வழங்குச்சுன்னா வழக்கினுடைய விசாரணை எப்படி போகும்? இதை எதிர்த்து தமிழக அரசு களமாடணும்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியர்ஸ்லாம் குரல் கொடுத்துட்டு வர்றாரு. அந்த மாதிரி பல நபர்களும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இன்னும் சிபிசிஐடியுடைய விசாரணை மட்டும் சமர்ப்பிக்கப்படாமல் இருக்கு. மற்றபடி ஜிப்மர் தங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க, அதனுடைய முடிவுகள் தான் இப்போ தெரிஞ்சிருக்கு. ஜிப்மருடைய ஆய்வறிக்கையின்படி மாணவிக்கு வந்து ரேப் அண்ட் மர்டர் அப்படின்ற விஷயம் நடக்கல அப்படின்றது ஜிப்மருடைய ஆய்வறிக்கை சொல்ற விஷயமா இருக்கு. மாணவியினுடைய தோழிகள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, கெமிஸ்ட்ரி படிக்க அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த முன் வச்சிருக்காங்க. ஆனால் மாணவி 85% மார்க் வாங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு அவங்களை எதுக்கு நாங்கள் திட்ட போகிறோம் அப்படின்னு கிருத்தியாவினுடைய தந்தை அவர் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செஞ்சது, இது எல்லாம் இந்த குளறுபடிகள் இந்த கேள்விகள் எல்லாம் இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. சிபிசிஐடியுடைய விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இன்னும் இந்த வழக்கில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும், இல்லை உண்மையான குற்றவாளிகள் யாரு. நீதிமன்றத்தினுடைய வாதத்தின்படியே மாணவி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, பள்ளிக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா அந்த சூசைடுக்கு தூண்டு நபர்கள் யாரு? பள்ளி வளாகத்தில் சூசைட் நடந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக பள்ளி வளாகம் பள்ளி வளாகத்தை நடத்துகிற உரிமையாளர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். இன்னும் சிபிசிஐடியுடைய விசாரணை மட்டும் தாக்கல் செய்யப்படாமல் இருக்குது, அது தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இன்னும் பல தகவல்கள் நமக்கு வெளியே வரும். அதை தாண்டி 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் மாணவியினுடைய தாயார் தந்தை அவருடைய தம்பி எல்லாரும் வந்து தமிழக முதல்வர் சந்திச்சிருந்தாங்க, பல அமைச்சர்களும் உடன் இருந்தாங்க, அவர்கிட்ட தமிழக முதல்வர் உறுதி அளிச்சிருந்தாங்க உண்மையான குற்றவாளிகள் கண்டிப்பாக நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற அந்த உறுதி அளிச்சிருந்தார். அந்த பின்னணியில் தான் இன்றைக்கி இந்த வழக்கினுடைய முழு தீர்ப்பம் வந்திருக்கு. அடுத்து என்னென்ன நடக்குது, இன்னும் இந்த வழக்கில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.